நாம் ஏன் பிள்ளையார் சூழி போடுறோம்? பிள்ளையார் சூழி போடுறதுனால ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிடுமா? ஏன் அதை போட்டு போட்டு ஆரம்பிக்கிறோம்? முதல்ல அதில் இருக்கிற ஒரு வரியை நம்ம கவனிப்போம். சுழி அப்படின்னாலேயே வட்டம்னு அர்த்தம். ஒரு சுழி அப்படி போட்டனாலே வட்டம். வட்டம் என்பது என்ன? எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு வட்டம், ஒரு சக்தி முடியுது. இப்போ வட்டம் போட்டோம்னாலே சக்தியினுடைய வட்டம் அது. ஒரு இடம் வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த இடத்துல தொடர்ச்சியாக ஒரு ஃப்ளோ இருக்கணும், ஒரு சக்தி இருக்கணும். இப்போ பிள்ளையார் சூழியை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா அந்த பிள்ளையார் சூழிக்குள்ள ஆ உ மா என்கிற ஓமுனுடைய ஒரு கிடைமட்டமான ஒரு வடிவம் அதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பிள்ளையாருனுடைய பிள்ளையார் என்பதே முதன்மை கடவுள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவருக்குள்ளார ஒரு சக்தி ஒன்று எப்பயும் தொடர்ச்சியான ஒரு செயல்களை செய்வதற்கான சக்தியும் ஒரு ஓடிட்டே இருக்கும். இப்போ இந்த சக்தி முடிவுறாமல் மீண்டும் 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 தொடங்கின இடத்திலேயும் மீண்டும் முடிவுற்ற இடத்திலேயும் தொடர்ச்சியாக வருகிறதுக்காக ஒரு சக்தி வட்டம் அங்கு உருவாக்கப்படுகிறது. அப்போ உருவாக்கணும்னா அந்த இடத்துல பிள்ளையாருனுடைய உருவத்தோடு சேர்ந்த ஒரு வட்டமாக அது இருக்கணும். அதுக்கு தான் அதுக்கு பிள்ளையார் சூழின்னு பேர். எப்பயுமே நம்ம எழுதும்போது ஒரு விஷயத்தை தொடங்கும்போது என்ன பண்ணுறோம்னா மனசினால் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம். ஒரு தியான ரூபம் ஒன்று இப்போ மனசுக்குள்ளார பிள்ளையாரன்னு நினச்சிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டோம்னா மனசினால் நினைக்கிறத ஒரு எண்ண ஓட்டத்தை கற்பனையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், ஒரு எழுத்தாக ஒரு கட்டுரையாக கூட இருக்கலாம். ஆனால் தோன்றிய எண்ணத்தை கையினால் அதை எழுதும்போது அங்கே ஒரு வடிவம், அந்த இடத்துல ஒரு சக்தி ஓட்டம் நடக்கும். நீ என்ன நினச்சின்னு இருக்கீங்களோ அதை உங்களால் எழுத முடியணும். நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை இன்னொரு துணை கொண்டு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் செலுத்துறீங்க. அப்படி வரும்பொழுது உள்ளுக்குள்ளற எதை நீங்கள் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறீர்களோ, எது உங்களால் தொடர்ந்து வணங்கப்படுகிறதோ, எது உங்களினுடைய முதன்மை தெய்வமாக ஒன்று இருக்கிறதோ, அதனுடைய ஒரு உருவத்தை, அந்த தொடர்ச்சியான அந்த பெரும் சக்தியினுடைய ஓட்டத்தை நீங்கள் எழுத்தாக எழுதுகிறீர்கள். அந்த எழுத்தை எழுதும் பொழுதே உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற தியான ரூபமாக இருக்கிற அந்த பிள்ளையாரை வெளியேவும் கொண்டு வருகிறீர்கள். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சிந்தனையில் மட்டும் கிடையாது, உங்களுடைய செயல்களில் நீங்கள் செய்யும் பொழுதும் அந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க, முதல்ல எடுத்தோடனே பிள்ளையார் சொல்லி போடுறீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். என்ன விதமான நம்பிக்கையை தரும் கேட்டினா, நான் இப்படி ஒரு பெரிய காரியம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அது எந்த விதமான தடையும் இல்லாமல் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்னுடைய உள்ளுக்குள் இருதயத்திற்குள் மட்டும் இல்லாது வெளியேயும் இதோ உன்னை தியானிக்கிறேன், சொல்லாக தியானிக்கிறேன், எழுத்தாக தியானிக்கிறேன், ஒரு குறியீட்டாக தியானிக்கிறேன் என்பதின் பொருட்டு பிள்ளையார் சுழி, சக்தியினுடைய முழுமை, சக்தியினுடைய முடிவுறா வட்டம். அதனால் பிள்ளையார் சுழி அப்படின்னு நம்ம போடுறோம். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம், அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம்.